கம்பிமெண்ட் படம் பார்த்தீங்கன்னா தமிழர்களுக்கு எதிரான ஒரு படம், அது தமிழ் இனத்துக்கு எதிரான ஒரு படம். ஒரு வரலாறு ஒரு இனத்தை பற்றி தெரியாமல் படம் எடுக்கிறது எவ்வளோ தப்புன்னு அந்த படத்தை பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. உலகத்திலேயே நிறைய புரட்சி இயக்கங்கள் இருந்திருக்கு, அதில் வந்து விடுதலை புலிகள் மாதிரியான தனி மனித உலகத்தை கடைப்பிடிச்ச இயக்கம் வந்து எதுவும் கிடையாது. கம்பிமெண்ட் 2 படத்தை நான் தமிழுக்கு எதிரான படம், இந்த படத்தை நான் வன்மையாக கண்டிக்கிறேன். சமந்தா ஒரு தமிழ் பெண் இந்த மாதிரி நடிக்கிறது ரொம்ப அருவருக்கான செயல். இது ஒன்று பேன் பண்ணணும், இல்லை ரொம்ப இதுக்கான நடவடிக்கை எடுத்தால் மட்டும் தான் இந்த மாதிரி அர்த்தத்தை எடுக்க மாட்டாங்க. தமிழர்களை வந்துட்டு டாமினேட் பண்ணுறதை நிறுத்திட்டு அது அவங்கள பற்றி ஆராய்ச்சி பண்ணி அவங்களுடைய பூர்வீகம் வரலாற்றை தெரிஞ்சுக்கிட்டு தமிழர்களை பற்றி பேசுங்க. இப்போ கூகுளில் கன்னட மொழியை கேவலமான மொழின்னு சொல்லிட்டு வரும்போது அதுக்கு எதிர்ப்பு தெரிவித்து உடனே அதை நிற்கினாங்க. அந்த மாதிரி இந்த விஷயம் தமிழ்நாட்டில் ஒரு விஷயம் நடந்தது கிடையாது. சம்மந்தாக தேவையில்லாத படம் இது, ஏன்னா இப்போ கொஞ்சம் நல்லா வளர்ந்துட்டு வந்தாங்க. இதில் எப்படி வேணால் வெப் சீரிஸ் எடுத்தால் பார்க்கணும்னு நினச்சி பண்ணிட்டுருக்காங்க போல. சத்தியமாக அந்த படத்தை பேங்க் பண்ணணும். இந்த டேரக்டர் என்ன நோக்கத்தோடு தவிர்த்தல, எதிரினா அவங்க மிலிட்ரியில் இருக்காங்க, அவங்க ஏதாவது பண்ணி சாப்பிடலாம். இன்னொரு போய் படுத்துதான் இது பண்ணணும்னா அதுக்கு என்ன மீனிங் கூட தெரில. ஆனால் அந்த படத்தை கண்டிப்பாக பேங்க் பண்ணி தான் ஆகணும். சம்மந்தாக தேவையில்லாத படம் தான் நாங்கள் சொல்லுவோம். வந்து சொல்லியிருந்தாங்க இந்த மாதிரி நான் வந்து ஃபில் படத்தை கதை கதையை கேட்டுதான் இது பண்ணேன். ஆனால் அவங்க கதையை கேட்டிருந்தா அப்படி நச்சிருக்க மாட்டாங்க. அதான் அந்த இலங்கை தமிழர்களை பற்றி பேசினது எனக்கு சுத்தமாக பிடிக்கல. டேரக்டர் வந்து ரொம்ப பெரிய தப்பு தான் பண்ணுறாரு. தேவையில்லாமல் அதை பார்த்துட்டாரு. இந்த கன்னடா டேரக்டர்ன்றாங்க அவர், அவர் வந்து தேவையில்லாமல் தமிழர்களை இழிவுபடுத்தணுன்னே பண்ணியிருக்காரு இந்த படத்தை. ஃபேமிலி மேன் வெப் சீரிஸ் 2 பற்றி தானே கேட்குறீங்க. ஒரு வரலாறு ஒரு இனத்தை பற்றி தெரியாமல் படம் எடுக்கிறது எவ்வளோ தப்புன்னு அந்த படத்தை பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. ரொம்ப கேவலமான செயல் இதெல்லாம். அதாவது சம்மந்தா ஒரு தமிழ் பெண் இந்த மாதிரி நடிக்கிறது ரொம்ப அருவருக்கான செயல். இது ஒன்று பேன் பண்ணணும், இல்லை ரொம்ப இதுக்கான நடவடிக்கை எடுத்தால் மட்டும் தான் இந்த மாதிரி அர்த்தத்தை எடுக்க மாட்டாங்க. அதுதான் இவ்வளோ தப்பு இருக்குன்னு தெரிஞ்சால் அந்த வெப்சீரிஸ் ஒன்றும் தடை பண்ணாமல் இருக்கிறது ரொம்ப கேவலமான விஷயமா இருக்குது. ஏன்னா இப்போ கூகுளில் கன்னட மொழியை கேவலமான மொழின்னு சொல்லிட்டு வரும்போது அதுக்கு எதிர்ப்பு தெரிவித்து உடனே அதை நிற்கினாங்க. அந்த மாதிரி இந்த விஷயம் தமிழ்நாட்டில் ஒரு விஷயம் நடந்தது கிடையாது. அதுக்கான உடனே பாட்டு யாரும் எதுவும் கொடுத்தது கிடையாது. இதை பற்றி இப்போ பேசணும், அதை விட்டுருவோம். ஆனால் இந்த மாதிரி எடுக்கிறதுக்கு அவங்க முன்னாடி பயப்படணும். கண்டிப்பாக அந்த அதுக்கான நடவடிக்கை கண்டிப்பாக எடுக்கணும். இது ரொம்ப தவறான செயல். அது வெப்சீரிஸ்லாம் கிடையாது, கேவலமான படம். இது பார்த்தீங்கன்னா சம்மந்தாக தேவையில்லாத படம் இது, ஏன்னா இப்போ கொஞ்சம் நல்லா வளர்ந்துட்டு வந்தாங்க. இதில் எப்படி வேணால் வெப்சீரிஸ் எடுத்தால் பார்க்கணும்னு நினச்சி பண்ணிட்டுருக்காங்க போல. சத்தியமாக அந்த படத்தை பேங்க் பண்ணணும். இந்த டேரக்டர் என்ன நோக்கத்தோடு தவிர்த்தல, எதிரினா அவங்க மிலிட்ரியில் இருக்காங்க, அவங்க ஏதாவது பண்ணி சாப்பிடலாம். இன்னொரு போய் படுத்துதான் இது பண்ணணும்னா அதுக்கு என்ன மீனிங் கூட தெரில. ஆனால் அந்த படத்தை கண்டிப்பாக பேங்க் பண்ணி தான் ஆகணும். சம்மந்தாக தேவையில்லாத படம் தான் நாங்கள் சொல்லுவோம். ஃபேமிலி மேன் 2 சீரீஸ் பார்த்தோம்போது அது வந்து ஃபுல்லாக அந்த இலங்கை தமிழர் அந்த விடுதலை புலி எல்லாமே தீவிரவாதிக்கு மேலேயே காட்டுறாங்க. அவங்க வந்து ஒரு இயக்கம் தான். ஆனால் வந்து அந்த சீரீஸ் இப்போ வந்து ஜெகமே தந்திரம் அதெல்லாம் கூட பரவாயில்ல, நல்லபடி காட்டினாங்க. அதில் வந்து சுத்தமாக ஃபுல்லாகவே தீவிரவாதிக்கு மேலே தான் காட்டுறாங்க. ஃபுல்லாக அட்டாக் பண்ணுறது, அவங்கள இது ஏர் அட்டாக் பண்ணி பிஎம்எஸ் ஆவடிக்கிறது அது கதையாக வச்சுருந்தாங்க. அதை வந்து ஹீரோ வந்து காப்பாற்றுறாரு. அதுதான் ஃபுல்லாக சம்மந்த ஆக்டிங் நல்லா தான் இருந்துச்சு. பட் அவங்க வந்து அவங்களும் ஃபுல்லாக தீவிரவாதி மாதிரி தான் சுற்றி வச்சுருந்தாங்க. அது ஃபுல்லாக தான் விடுதலை புலினாலே தீவிரவாதிலாம் காட்டிட்டாங்க அந்த சீரீஸில். ஏன் அப்படி காட்டினாங்கன்னு தெரில. அவங்க எவ்வளோ நல்லது இருந்துச்சு அந்த இது சீரீஸில். ஆனாலும் அவங்க ஃபுல்லாகவே இதுவாகவே பண்ணுறாங்க. சம்மந்தா வந்து சொல்லியிருந்தாங்க இந்த மாதிரி நான் வந்து ஃபில் படத்தை கதை கதையை கேட்டுதான் இது பண்ணேன். ஆனால் அவங்க கதையை கேட்டிருந்தா அப்படி நச்சிருக்க மாட்டாங்க. ஏன்னா வந்து அவங்க தமிழில் தமிழ் ஆக்டர்ஸ் தமிழ் அவங்களுக்கு சம ஃபேன் பேஸ் இருக்கு. ஆனாலும் அவங்க ஃபுல்லாக தமிழர்களை ஃபுல்லாக தீவிரவாதியாக இது பண்ணுறது எப்படி ஒத்துக்கிட்டாங்கன்னு தெரில. தமிழில் வச்சு நிறைய ஆக்டர்ஸ் அங்கே இருந்தாங்க. ஆனால் அவங்க ஆக்டிங்கை பற்றி தான் தப்பாக சொல்ல. ஆனால் அவங்க வந்து இதை கதையை தவறாமல் எடுத்துருக்கக்கூடாது. அதை எடுத்து இவ்வளோ பில்டப் பண்ணி ஃபுல்லாகவே ஏன் இது பண்ணாங்கன்னு தெரில. நல்லதாக இது பண்ணாலும் பேன் பண்ணுறது நல்லது. ஏன்னா இப்போ எதுவுமே பிரச்சனை வராமல் இருக்கு. இனி எதாவது பார்த்து பிரச்சனை பண்ணுற மாதிரி ஆகாமல் இருக்கிறது முன்னாடி பேன் பண்ணிடணும். ஏன்னா அவங்களையும் ஃபுல்லாக நம்ம இது பண்ணக்கூடாதுல்ல. ஃபுல்லாக அவங்க தீவிரவாதிகளாக காமிச்சிட்டு இருந்தா அவங்களுக்கும் இது பண்ணு எதாவது பண்ணிட்டாங்கன்னா அது பேன் பண்ணுறது நல்லது. படத்தை பார்த்துட்டேங்க. படம் எப்படி சொல்கிறதுன்னா ஃபுல்லாக இலங்கை தமிழர்களை வந்து தீவிரவாதி மாதிரி காட்டியிருக்காங்க. அது மட்டும் நல்லா இல்லை. அது மட்டும் இல்லை, படம் ஃபுல்லாகவே அந்த மாதிரி தான் இருக்குது. வழக்கம் போல் சமந்தா ஆக்டிங்லாம் எப்பயும் போல் வேறு லெவல் தான். அவங்க வந்து இப்போ தமிழ் இண்டஸ்ட்ரியில் ரொம்ப பெரிய ஆள். அவங்க இந்த கதையை சூஸ் பண்ணது ரொம்ப பெரிய தப்பு தான் நினைக்கிறேன். மற்றபடி படம் வந்து பெருசாக எதுவும் இல்லை. அதான் அந்த இலங்கை தமிழர்கள் பற்றி பேசுனது எனக்கு சுத்தமாக பிடிக்கல. சமந்தா ஆக்டிங் வேறு லெவல், வேறு எதுவும் இல்லை. இந்த டேரக்டர் வந்து ரொம்ப பெரிய தப்பு தான் பண்ணுறாரு. தேவையில்லாமல் அதை பார்த்துட்டாரு. இந்த கன்னடா டேரக்டர்ன்றாங்க அவர், அவர் வந்து தேவையில்லாமல் தமிழர்களை இழிவுபடுத்தணுன்னே பண்ணியிருக்காரு இந்த படத்தை. அது நல்லாவே தெரியுது படத்தில். அதுவும் இந்த சமந்தா வச்சு பண்ணது ரொம்ப பெரிய தப்பு. மற்றபடி என்ன சொல்ல, டேரக்டர் வந்து தமிழர்களை ரொம்ப இழிவு பண்ணணும்னு தான் பேசியிருக்காரு. வேறு எதுவுமே இல்லை படத்தில். சமீபத்தில் கூட அந்த சாமியாரங்களை பற்றி ஒரு சீரியஸ் ரிலீஸ் ஆச்சு, அதெல்லாம் பேன் பண்ணாங்க. ஆனால் இதையும் அந்த மாதிரி நீங்கள் பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக பேன் பண்ணணும். ஏன்னா
அதே பேன் பண்ணுறாங்கன்னா நம்ம தமிழர்களை பற்றி எல்லாமே ரொம்ப தரக்குறைவாக பேசியிருக்காங்க. இதையும் கண்டிப்பாக பேன் பண்ணணும் தான் என்னோடய கருத்து. ஆ, அந்த அந்த வெப் சீரியலை பற்றி தான் இப்போ தமிழ்நாடு ஃபுல்லாக விவாதம், இந்தியா ஃபுல்லாக அந்த விவாதம் போயிட்டுருக்கு. நானும் அதை பார்த்தேன். அவங்க என்னென்னா விடுதலை புலிகளை பற்றி தான் ஒரு பகிரங்கமான பொய் குற்றச்சாட்டு வைக்கிற மாரி நிறைய விஷயத்தை பயன்படுத்தியிருக்காங்க. அவங்க வந்து அவர் அவங்க அணிஞ்சிருக்கிற சீருடையிலிருந்து அவங்க பேசுகிற பேச்சிலிருந்து எல்லாமே ஒரே மாதிரியாக விடுதலை புலிகளை தான் அவங்க காமிச்சிருக்காங்க. இதுக்கு வந்து வேறு எந்த ஒரு அந்த இதுவும் கிடையாது. ஏன்னா அவங்க வந்து மது அருந்தவர்களாகவும் அவங்க வந்து புகைப்பிடிக்கிறவங்களாகவும் அதில் வந்து காமிச்சிருக்காங்க. ஆனால் உண்மையாக சொல்லணும்னா உலகத்திலேயே நிறைய புரட்சி இயக்கங்கள் இருந்திருக்கு. அதில் வந்து விடுதலை புலிகள் மாதிரியான தனி மனித உலகத்தை கடைப்பிடிச்ச இயக்கம் வந்து எதுவும் கிடையாது. இவங்க வந்து அவங்கள போயிட்டு மது அருந்தவர்களாகவும் புகைப்பிடிப்பாளர்களாகவும் காமிச்சிருக்காங்க. அதேமாரி வந்து அதில் வந்து சமந்தா வந்து ஒரு லேடி புலியாக நடிச்சிருக்காங்க. அவங்க வந்து ஒரு இதுக்காக வந்து அவங்கள வந்து அவங்க முதலாளி கிட்ட வந்து அவங்கள வந்து படுகைக்கு அடி பணிஞ்சு போகிறாங்க. இதெல்லாம் வந்து பார்க்கும்போது விடுதலை புலிகள் வந்து பிரபாகரன் அவர் வந்து ஒரு இந்தியா தூதரகம் வந்து ஒரு பேச்சுவார்த்தைக்கு கூட்டு வந்தப்போ உனக்கு வந்து ஒரு நல்ல குடும்பம் இருக்குது அதை பார்த்து நீ ஒதுங்கினப்போ அவர் வந்து அந்த பேச்சை கேட்டு சிரித்தார் இந்திய தூதரகத்தை பார்த்து. ஆனால் இவங்க வந்து ஒரு சின்ன விஷயத்துக்காக வந்து புலிகள் வந்து படுகை அறையில் அவங்கள வந்து அர்ப்பணிக்கிற மாரி காமிச்சிருக்கிறாங்க. இதெல்லாம் பார்க்கும்போது எனக்கு வந்து ரொம்ப வேதனையாகவும் கஷ்டமாக இருக்குது. இதை பார்த்துட்டு தமிழராக நம்ம வந்து வேடிக்கை பார்த்துன்னு இருக்கக்கூடாது. இதுக்கான புரட்சிகளை அந்த வெப்சீரியல்ஸை வந்து ஸ்டாப் பண்ணோம். தமிழ்நாடு அரசு வந்து இதில் வந்து ரொம்ப இது முக்கியத்துவம் கொடுக்கணும். இதில் தமிழ் தமிழ்ன்றவங்களாம் இதுக்காக வந்து இறங்கி பாடுபடணும். தமிழக நம்ம வந்து எல்லாரும் ஒன்றிணைந்து இதை வந்து பயங்கரமாக இதுக்கு வந்து ஒரு குற்றச்சாட்டு வைத்து போராடணும். இல்லைன்னா இதில் சம்பந்தா எப்படி நடித்தாங்கன்னு எனக்கு தெரியல. ஏன்னா அவங்க ஒரு தமிழ்நாட்டு பெண்மணி, வேற பெண்மணி இருந்தால் கூட இதான் நம்மளுக்கு ரொம்ப அசிங்கமான ஒரு இதுவாக இருக்குது. ஒரு தமிழ்நாட்டு பெண்மணியை வச்சு அவங்க வந்து ஒரு தமிழ் ஈழத்தமிழத்தை பற்றி கொச்சைப்படுத்திருக்கிறாங்க. இதில் சம்பந்தா வந்து விடுதலை புலிகள் பெண்மணியாக நடிச்சிருக்காங்க. இதில் என்னென்னா அவங்க எப்படி நடித்தாங்கன்னு தெரியல. ஒரு தமிழ்நாட்டு பெண்மணியாக இருந்துக்குன்னு அவங்க பல்லாவரம்னு சொல்கிறாங்க அவங்களுக்கு பூர்வீகம். ஒரு தமிழ்நாட்டு பெண்மணியாக இருந்துக்கு ஈழத்தை பற்றி அவங்க தெரிஞ்சிருக்க மாட்டாங்களா, இல்லை டேரக்டர் அவங்ககிட்ட கதை சொல்லியிருக்க மாட்டாரா, இதுமாரி கேரக்டர் சொல்லியிருக்க, இதை வந்து அவங்க விசாரிக்காமல் எப்படி நடித்தாங்கன்னு தெரியல. அவங்க வந்து இதுக்கான மன்னிப்பு பகிரங்கமாக கேட்டே ஆகணும். இதுமாரி நடிக்க மாட்டேன்னு அவங்க தெரிவிச்சே ஆகணும். டேரக்டருக்கிட்ட நான் டேரக்டர் இந்த படம் இந்த வெப்சீரியல் டேரக்டர் வந்து இதுக்கு முன்னாடி ஃபேமிலி மேன் ஒன்றில் வந்து முஸ்லீம்களை வந்து தீவிரவாதிகளாக காமிச்சிருக்காங்க. இப்போ வந்து விடுதலை புலிகளை வந்து அவங்க வந்து கொச்சைப்படுத்தி தீவிரவாதிகளாக காமிச்சிருக்கிறாங்க. அவர் வந்து அவராக எடுக்கிறாரா, இல்லை வேற யாராவது சமூக சீர்த்து சமூகத்தை கெடுக்கிற, இல்லை இந்துத்துவாதிகளாக அவரை வந்து மாற்றி எடுக்க சொல்கிறாங்களான்னு எனக்கு தெரியல. அதனால் அவர் வந்து இதுக்கு மேலே அவர் வந்து டைரக்ஷன் பண்ணாத மாரி அவரை தடை செய்யணும். இது வந்து சம்பந்தா மேலேயோ அதில் நடித்த ஆர்டிஸ்ட் மேலேயோ நம்ம வந்து அவங்க மேலே கண்டனம் தெரிவிக்கணும். இதுக்கு மேலே நடிக்க மாட்டேன்னு ஒரு இதுவானா, டைரக்டர் தான் இதுக்கு முழு பொறுப்பு. அவர் வந்து இதுக்கு மேலே இயக்குனர் இதுமாரி எதுவுமே இயக்கக்கூடாதுன்ற மாரி அவருக்கு தடை செய்யணும், வாழ்நாள் தடை செய்யணும்னு நான் தமிழனாக கேட்டுக்கிறேன். ஃபேமிலி மேன் படம் பார்த்தீங்கன்னா, ஃபேமிலி மேன் 2 படம் பார்த்தீங்கன்னா தமிழர்களுக்கு எதிரான ஒரு படம், அது தமிழ் இனத்துக்கே எதிரான ஒரு படம். அதில் பார்த்தீங்கன்னா சமந்தான்ற கேரக்டர் வந்து ஐஎஸ்ஐ தீவிரவாதிகளுக்கு ஈழத்தமிழர்களுக்கும் ரெண்டு பேரும் சேர்ந்து டெரரிசம் பண்ணுற மாதிரி ஒரு காட்சி, தப்பான காட்சி வந்து தமிழர்கள் மதியில் சித்தரிக்கிறாங்க. இது வந்து தொடர்ந்து தமிழர்களை வந்து வஞ்சிக்கப்படுறாங்க இந்த திரைக்கலை மூலியமாக. அது வந்து தமிழர்களால் வழங்கப்பட்ட ஒரு நடிகை வந்து பண்ணுறது ரொம்ப ரொம்ப ஒரு தப்பு. தமிழர்களோட நாங்கள் பார்க்குற அந்த சினிமா இதில் வந்து அவங்க வந்து வளர்ந்து இப்போ எங்களுக்கு எதிராகவே சில இந்த மாதிரி ஒரு கதாபாத்திரத்தில் நடிக்கிறது ரொம்ப ரொம்ப தப்பு, உண்மையாக நாங்களாம் கண்டிக்கிறோம். அதே மாதிரி அதில் டேரக்டர் வந்து ஐஎஸ்ஐ தீவிரவாதிகளுக்கும் வீடு தொண்டர்களுக்கும் சம்மந்தப்பட்ட மாதிரி ஒரு யோசிச்சு. ஐஎஸ்ஐ தீவிரவாதிங்க வந்து அவங்க தீவிரவாதிங்க, அவங்க இது வந்து நாடு கெட்டு போராடுறவங்க. இவங்க எந்த மக்களையும் வந்து இதுவரை விடுதலை புலிகள் வந்து கொண்டதாக எந்த ஒரு இதுவுமே கிடையாது. பொதுமக்களை வந்து கொண்டதாக எதுவுமே கிடையாது. நீங்கள் அனுராதபுர தாக்குதலில் கூட எங்கள் தலைவர் என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா,
அங்கே வந்து இராணுவத்துடைய இது ஃபேமிலி யாராவது வந்தாங்களா கூட நீங்கள் தாக்குதல் நிறுத்திட்டோம் அவங்க போகிற வரலையும் நின்று நீங்கள் இப்போ சண்டை போட்டுதான் வரணும் இல்லையோ அப்படிலாம் எங்கள் தலைவர் வந்து எந்த மாதிரி ஒரு கட்டளையும் அவங்களோட இதுக்கு இது பண்ணிக்க மாட்டாங்க. அப்படிங்கிறப்போ வந்து இந்த மாதிரி ஈழத்தமிழகத்தில் தமிழர்கள் தமிழகத்தில் இருக்கிற போராளிகளை வந்து வசப்படுத்துகிற மாதிரி எடுக்கிற படம் வந்து கண்டிக்கத்தக்கது. புகைப்பிடிப்பது, மது அருந்தது, இது பாலியல் இதுக்கு போகிறது, இதெல்லாம் வந்து இயக்கத்தால் தடை செய்யப்பட்டது. அப்படி இருக்கிற எங்கள் போராளிகளை வந்து இப்படி தப்பாக சித்தரிக்கிறதுல எந்த விதத்தில் நியாயம்? இது தமிழர்கள் மேலே திணிக்கப்படுற ஒரு கெட்ட விஷயமா நாங்கள் கருதுகிறோம். இது இது வந்து வன்மையாக கண்டிக்கிறோம். எங்களுக்கு வந்து இது விருப்பமே விருப்பத்தகாத ஒன்று. அதே மாதிரி அதான் இப்போ எங்களுக்கு வந்து கேட்கறதுக்கு நாதி கிடையாது. அதனால் இப்போ இந்திய அரசாங்கம் இப்படி ஒரு தப்பான ஒரு படத்தை வந்து தமிழர்கள் மேலே பிற மொழி அளவுகள் மேலே தமிழர்களை தப்பாக சித்தரிக்கிறாங்க. ஃபேமிலி டூ படத்தை நான் தமிழுக்கு எதிரான படம், இந்த படத்தை நான் வன்மையாக கண்டிக்கிறேன். செகண்டு அந்த படத்தில் வந்து தமிழனுக்கு எதிராக தான் போட்டிருக்காங்க. மதுவை பற்றியும் சிகரெட் அடிக்கிறத பற்றியும் பெண்களுக்கு எதிராகவும் ரொம்ப தப்பு தப்பான விமர்சிச்சிருக்காங்க. அந்த படத்தில் பாலியலை பற்றி கொஞ்சம் அதிகமாக சொல்லிட்டு இருக்காங்க. அதெல்லாம் நாங்கள் ரொம்ப எதிர்க்கிறோம். அந்த படத்தை மின்னி மீறி போனாக்கா நாங்கள் அந்த படத்துக்கு எதிர்ப்பு தெரிவிப்போம். ஃபேமிலி மேன் டூ வெப்சீரிஸ் வந்து ஃபுல்லாக ஒரு சித்தரிக்கப்பட்ட ஒரு கதை தான். அது வந்து ஃபுல்லாக உண்மையே கிடையாது. அதில் வந்துட்டு நிறையா வந்து ஆல்கஹால் பண்ணுற மாதிரி, ட்ரிங்க் பண்ணுற மாதிரி, நிறையா தேவையில்லாத கெட்ட பழக்கங்கள்லாம், டெரரிஸ்ட் கூட இருக்கிற மாதிரிலாம் காமிக்கிறாங்க. அது எல்லாமே ஒரு பொய் கதை தான். இந்த மாதிரி எடுத்து வந்து மக்களை வந்து நம்ப வைக்காதீங்க. தமிழ் ஹீரோயின்ஸ்லாம் வந்து இந்த மாதிரி சப்ஜெக்ட் உள்ள கதையெல்லாம் வந்து நடிக்கிறது வந்து கொஞ்சம் அவாய்ட் பண்ணால் நல்லாயிருக்கும். ஏன்னா தமிழர்களுக்கு சப்போர்ட்டாக இருக்கிற மாதிரி படங்கள் நீங்கள் ட்ரை பண்ணிங்கன்னா எங்களுக்கு பார்க்க நல்லாயிருக்கும். இந்த மாதிரி நாங்கள் எதிர்ப்பு தெரிவிக்க மாட்டோம். தேங்க்யூ. தமிழர்களுக்கு எதிராக இந்த மாதிரி படங்கள்லாம் பண்ணுறது கண்டிக்கத்தக்கது. தமிழ் ஹீரோனி ஹீரோஸ் வந்து இந்த மாதிரி படங்களை பண்ணுறதுக்கு தவிர்க்கணும். ரெண்டாவது, தமிழ்நாடு அரசு வந்து இதுக்கு வந்து முயற்சி பண்ணணும். அதாவது பெரிய பெரிய ஆக்டர்ஸ்லாம் ஃபஸ்ட்டு இந்த மாதிரி நடிகிறது நிறுத்தணும். சம்மந்தாக்கெல்லாம் நல்லா மார்க்கெட் இருந்தது, அது அவங்களே வந்துட்டு டாமினேட் பண்ணிட்டாங்கன்னு தான் என்னை கேட்டால் சொல்லுவேன். ஃபஸ்ட்டு தமிழர்கள்லாம் இனிமேல் வந்துட்டு சீப்பாக இடப்படாதீங்க. தமிழர்கள் எங்கள் கேப்டன் பிரபாகரன் வந்துட்டு அந்த மாதிரி ஆட்கள் கிடையாது, அவங்களுடைய ஆட்களும் அதுமாதிரி கிடையாது. அங்கேருந்து அகதிகள்லாம் ரொம்ப கஷ்டப்பட்டு தான் இப்பயும் வாழ்ந்துக்கிட்டு இருக்காங்க. எல்லாம் ஒரு ஒருத்தரும் ஒரு ஒரு நொடியும் அவங்க உயிருக்கு பயந்து தான் வாழ்ந்துக்கிட்டு இருக்காங்க. இனிமேல் இது மாதிரி படங்கள் எடுக்கிறத வந்துட்டு அவாய்ட் பண்ணிங்க. ஃபஸ்ட்டு மோஸ்ட்டாக தமிழர்களை வந்துட்டு டாமினேட் பண்ணுறதை நிறுத்திட்டு அது அவங்கள பற்றி ஆராய்ச்சி பண்ணி அவங்களுடைய பூர்வீகம், அவங்களுடைய எப்படி சொல்கிறது, வரலாற்றை தெரிஞ்சுக்கிட்டு தமிழர்களை பற்றி பேசுங்க. புரியுதுங்களா? இனிமேட்டு இது மாதிரி படத்தை எடுத்து அதை ஒரு பேத்தாத்தாவே தமிழர்களை வந்துட்டு சித்தரிக்கிறீங்க. அதை ஃபஸ்ட்டு அவாய்ட் பண்ணி தமிழர்களை பற்றி ஃபஸ்ட்டு தெரிஞ்சுக்கிங்க. நன்றி. டிவிஐ யூடியூப் சேனலில் இணைந்திருக்கும் நேர்கள் அனைவருக்கும் எமது நன்றி. எமது காணொலி தொகுப்புகளை தொடர்ந்து நீங்கள் பார்வையிடுவதற்கு கீழிருக்கின்ற பெல் பட்டனை அழுத்துவதன் ஊடாக நோட்டிபிகேஷனில் பல காணொலி தொகுப்புகள் உடனுக்குடன் உங்களை வந்து சேரும். அருகில் இருக்கின்ற முக்கிய காணொலி தொகுப்புகளையும் பார்வையிட தவறாதீர்கள்.